தமிழக சட்டப்பேரவை நூற்றாண்டு விழா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி உருவப்படம் திறப்பு விழா ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஐந்து நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் சட்டப்பேரவை மண்டபத்தில் இன்று பேரவை நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன இந்த நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் இன்று நண்பகல் சென்னை வந்தடைகிறார் ஆளுநர் மாளிகையில் தங்கும் குடியரசுத் தலைவர் மாலை ஐந்து மணி சட்டப்பேரவையில் நடைபெறும் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்கிறார் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் உருவப்படத்தை திறந்து வைத்த பின்னர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகிறார் இந்த நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு குடியரசுத் தலைவர் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு திரும்புகிறார் சென்னையிலிருந்து நீலகிரிக்கு நாளை செல்லவிருக்கும் குடியரசுத் தலைவர் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவிருக்கிறார் வெலிங்டனில் உள்ள பாதுகாப்பு பணியாளர்கள் பயிற்சி கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்கும் குடியரசுத் தலைவர் புதுதில்லிக்கு வரும் ஆறாம் தேதி புறப்பட்டுச் செல்கிறார் குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டி சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் ஐந்தடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சென்னையில் ஏழாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்